இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா ஜூஸ். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து 3 துண்டு இஞ்சி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நைட்டு வந்து 5 பாதாம் நாங்கள் வந்து ஊற வச்சு அதோடய தோல் வந்து நீக்கிட்டு நம்ம வந்து 5 பாதாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 10 மிளகு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வந்து புதினா வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தண்டோடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு புதினா வந்து எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் நம்ம வந்து 1 பெரிய கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும். அந்த கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஜூஸ் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து நிறைய தண்ணி வந்து ஊற்றிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து புதினா ஜூஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் வந்து சின்ன ஜாரில் தான் அரைக்க போகிறோம். சின்ன ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்பவே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நைஸாக வந்து போட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இந்த ஜூஸ் வந்து நம்ம லைட் லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து வடிகட்டிடணும். அந்த 1 கிளாஸ் அளவுக்கு வந்து திரும்பி திரும்பி நம்ம தண்ணி ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து திரும்பி திரும்பி வடிகட்டணும். அப்போ வந்து நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த ஜூஸ் வந்து இப்போ வந்து அரைச்சாச்சு. இதில் இந்த ஜூஸில் வந்து நம்ம வடிகட்டி நம்ம வந்து பண்ணியாச்சு. இந்த ஜூஸில் வந்து நம்ம பெப்பரும் இஞ்சும் வந்து போட்டதுனால நம்மளுக்கு இது வந்து காரமாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களால் ஜூஸ் வந்து குடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 2 ஸ்பூன் பழம் கலங்கண்டும் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஜூஸ் வந்து டயட்டுக்குவங்க கூட குடிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து காலையில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நாங்கள் வந்து இந்த ஜூஸில் எதுவுமே நாங்கள் வந்து பனக்கலங்கெல்லாம் சேர்க்கல. நாங்கள் வந்து நார்மலாக வந்து குடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள்.